காவிரியில் தண்ணி வரலன்றதுக்கு காரணம் அது வந்து செயற்கையாக ஏற்படுத்திருக்கிற ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு ஏற்பாடு இந்த தொடர் ரயில் நிறுத்த போராட்டத்துக்கு நாங்கள் அழைப்பு கொடுத்துருக்குறோம் காவிரி மேலாண்மை வாரியத்தை மத்திய அரசாங்கம் உடனடியாக அமைக்கணும் தமிழகத்துடைய நெற்களஞ்சியம் என்கிற அந்த பெருமை பாதுகாக்கப்பட வேண்டும் அது தொடர்ச்சியாக நீடிக்க வேண்டும் என்று சொன்னால் இது டெல்டாவுக்கான போராட்டம் மட்டுமல்ல எவ்வளவு பெரிய வலிமைப்படுத்த அரசாக இருந்தாலும் விவசாயிகளுடைய மக்கள் போராட்ட போராட்டக்காரர்களுடைய குரலுக்கு செவிசகித்தை தீர வேண்டும் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி முதல் தொடர் ரயில் நிறுத்த போராட்டத்திற்கு தமிழ்நாடு விவசாய சங்கம் அழைப்பு விடுத்திருக்கிறது காவிரி மேலாண்மை வாரியத்தை மத்திய அரசாங்கம் உடனடியாக அமைக்கணும் காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் பெட்ரோலிய ரசாயன மண்டலமாக அறிவித்திருக்கிற மத்திய அரசாங்க அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை வற்புறுத்தி தான் இந்த தொடர் ரயில் நிறுத்த போராட்டத்துக்கு நாங்கள் அழைப்பு விடுத்திருக்கிறோம் இந்த போராட்டத்தில் காவிரி டெல்டா பகுதியை சார்ந்த விவசாயிகள் மாணவர்கள் இளைஞர்கள் தொழிலாளர்கள் விவசாய தொழிலாளர்கள் அனைவரும் பங்கேற்பதற்கு இப்போதே தயாராகி கொண்டிருக்கிறார்கள் இது டெல்டாவுக்கான போராட்டம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய குடிநீர் ஆதாரமாக ஜீவநிதியாக விளங்கக்கூடிய காவிரியை பாதுகாப்பதற்கான போராட்டம் காவிரி நீரின் உரிமையை பாதுகாப்பதற்கான போராட்டம் என்கிற முறையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதி மக்களும் இந்த போராட்டத்தை பற்றி நீங்கள் உங்கள் உங்கள் நண்பர்களுக்கிடையே விவாதிக்க வேண்டும் பரப்ப வேண்டும் பங்கேற்க வேண்டும் நிச்சயமாக நாம் அனைவரும் சேர்ந்து இந்த பல்லாயிரக்கணக்கிலே ரயில் எடுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதன் மூலமாக மத்திய பிஜேபி அரசாங்கத்திற்கு ஒரு நிர்பந்தத்தை நிச்சயமாக உருவாக்க முடியும் இந்த கோரிக்கையை வென்றெடுக்க முடியும் என்கிற நம்பிக்கையோடு களத்தில் இறங்கியிருக்கிறோம் தமிழகத்தின் நெற்களஞ்சியத்தை காக்க கரங்கோப்பம் வாருங்கள்